வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன், தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, பாண்டிச்சேரி மாநிலத்தின் கதாஸ்டல் ரெக்கார்டு அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது கதாஸ்டல் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கும் வந்து பாண்டிச்சேரியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்எல்ஆருக்கு இணையான ஆவணம், செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதற்கு இணையான ஆவணம். ஆனால் அது செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு அல்ல. செட்டில்மெண்ட்டு அப்படி என்பது வேறு, கதாஸ்டல் என்பது வேறு. கதாஸ்டல்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சர்வே முறை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நில சர்வே, சர்வேன்றதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது. மலேரியா கூட சர்வேன்னு பண்ணுவாங்க, ரைட்டாக மலேரியா சர்வே பண்ணுறேன், இப்போது பேண்டமிக் கொரோனா கூட சர்வே ரிப்போர்ட் எடுங்கன்னு வாங்க. சர்வேன்றது நீண்ட விரிவான ஒரு ஆய்வு. அப்போது அதில் பார்த்திங்கன்னா, பூகோளத்தில் பல இடங்களை சர்வே பண்ணுறாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வேன்னு பேர். அடுத்த கனிமவளங்களை சர்வே பண்ணுறாங்க. அப்போல் வந்து பார்த்திங்கன்னா, நிலங்களை வருவாய்க்காக, என்ன பொருள் விளையுதோ அதுக்கு வரி போடுவதற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன பொருள் விளையுதோ அதற்கு வரி போடுவதற்காக. இப்போ நாம் வந்து நஞ்சை புஞ்சை மானாவாரி அப்படி நாம் பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அதே போல் அதாவது விளைபொருள்லேருந்து வரி வாங்குவதற்காக அந்த இடங்களை எல்லாம் அளந்து சர்வே பண்ணாங்கன்னா அதற்கு பேர் கொடாஸ்டல் சர்வே அப்படின்னு பேர். அந்த கொடாஸ்டல் அப்படின்றது லத்தீன் வேர்டு, அதாவது விளையிற பொருள் என்னென்ன விளையுது அந்த ஏரியாவில்னு எடுக்கிற சர்வே. நாம் தான் இன்ன வரைக்கும் சர்வே லேண்டு சர்வே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக நில வரிக்கான சர்வே, அதாவது நிலையத்தில் விளையிறதுக்கான சர்வே. அந்த சர்வேக்கு பேர் கொடாஸ்டல் சர்வே. இப்போ நம்மளும் தமிழ்நாட்டில் வந்து நிலத்துக்கான சர்வே தனி டிபார்ட்மெண்ட் தான், அது இந்தியாவோட சர்வே துறை பண்ணுது, நில அளவியல்னு சொல்கிறாங்க அதை. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா, நம்ம கையில் வச்சுருக்கிறது எல்லாமே என்ன ரெக்கார்டுனா, நில உடம்பு மேம்பாட்டு திட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் வகைப்படுத்துகிறோம்ல, நஞ்சை புஞ்சை மானாவாரின்னு அப்படி வகைப்படுத்திட்டாலே அது ஒரு கொடாஸ்டல் சர்வே தான். அதை தமிழில் சொல்லும் போது ஃப்ரெஞ்சு வார்த்தை கொடாஸ்டல், தமிழில் சொல்லும் போது கதாஸ்டல், கதாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, கதாஸ்டல் சர்வே அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கதாஸ்டல் சர்வேவை இதே நீங்கள் கொங்கு பகுதிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம் காசா நம்பர் அப்படின்வாங்க, காலம் சர்வே நம்பர், கால நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கதாஸ்டல் சர்வே நம்பரில் சொல்கிறது தான் ஒரு வகை, அதாவது விவசாயத்துக்காக சர்வே பண்ணது விளையிற பொருள்ன்ட்டு. இப்போ பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரைஸ் ஃபீல்டு, அப்போ அவங்க ரைஸை வந்து ஆர்ஐசி ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃப்ரெஞ்சில் ஆர்ஐஇஸ்இஸ்இஸ்இஸ்இஆர் ரைஸ் ஃபீல்டு. அது வந்து அப்படின்னா நஞ்சை, மில்லட் ஃபீல்டு, மில்லட் ஃபீல்டுனா பூஞ்சை அப்படின்ற மாதிரி அவங்க பிரித்து, அது ஃபீல்டு வகையாக பிரித்து நிலத்தை சர்வே பண்ணி வச்சாங்க. அந்த சர்வேவை அவங்க அப்போவே மெட்ரிக் சிஸ்டத்தில் பண்ணிட்டாங்க. நாம் 1920களில் 1930களில் 1910களில் தமிழ்நாட்டில் சர்வே பண்ணும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் தான் வச்சுருந்தோம். பிரிட்டிஷ் சிஸ்டம்னா என்ன, சென்ட்டு ஏக்கரு இதுதான் நம்ம வச்சுருந்தோம், சென்ட்டு ஏக்கர் இதெல்லாம் வச்சுருந்தோம். அவங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போவே வந்து மெட்ரிக் சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க. மெட்ரிக் சிஸ்டத்தையும் முத முதல்ல உலகத்தில் பயன்படுத்தியதே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க அப்படி பயன்படுத்தினதில் அவங்க தான் முத முத இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஏரு, ஹெக்டேரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து சதுர மீட்டர்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதை அவங்க சென்டியரு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட் அப்படின்னா நூறு, நூற்றில் ஒரு பங்குன்னு அர்த்தம். இப்போ கூட நாம் ஒரு சென்ட் இடம்ன்றமே 436 சதுரடி ஒரு சென்ட் இடம் அப்படின்றமே, அந்த அது அப்படின்னா அந்த 436ன்றது நூற்றில் ஒன்று, ரைட்டா. அப்போது அது 100 சேர்ந்தால் அது ஒரு ஏக்கர், அதாவது ஒரு ஏக்கரில் அது ஒரு ஏக்கரை 100 பிரிச்சுருக்காங்க, அதில் ஒன்று ஒரு சென்ட், ரைட்டுங்களா. இந்த பணம் கூட பார்த்திங்கன்னா
சென்ட்டெல்லாம் இருக்குது பாருங்க. சென்ட்டுன்றது ஹண்ட்ரடில் ஒன்று, செஞ்சுரி அப்படின்னா நூற்றுக்கு நூற்றுக்கு, ரைட்டாக சொல்கிறதா, இது சென்ட்டுனா நூற்றில் ஒன்று. அந்தபடி பயன்படுத்தி அங்கே சென்ட் ஏர் இருக்கு இல்லையா, அதாவது ஏர்னு இருக்குல்ல, ஏர் ஏர் நல்லா கவனிங்க. ஒரு ஏர், இப்போ ஒரு ஏர் வந்து இப்போ நம்ம நாட்டு கணக்கில், தமிழ்நாட்டு கணக்கில் சொல்லும்போது சதுர மீட்டர், நூறு சதுர மீட்டர் ஒரு ஏர்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நூறு சதுர மீட்டர் ஒரு ஏர் இருக்கு இல்லையா, அந்த நூறாக பிரிக்கிறாங்க இல்லையா, அதே போல் அங்கே ஏரை நூறாக பிரித்தா அதில் வர ஒரு ஏருக்கு பேர் செண்டியேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கேட்டிங்கன்னா செந்தேர், செந்தேர் ஒரு செந்தேர், ரெண்டு செந்தேர் அப்படின்னு தமிழில் அதை போட்டு செந்தேர்ப்பா இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு. ஆக செந்தேர் கிடையாது, அது சென்டியர், அதாவது ஒரு சதுர மீட்டர் ஒரு சென்டியர், ஒரு சதுர மீட்டர் ஒரு சென்டியர். இப் தமிழில் ஃப்ரெஞ்சுக்கு அதில் பேசும்போது செந்தியர், செந்தியர், செந்தேர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக அந்த கதாசல் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஹெக்டேர் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏர் தனியாக இருக்கும், ஆனால் அது பார்த்தா டாட் வச்சு எத்தனை சதுர மீட்டர் அப்படின்னு நம்ம காட்டியிருப்போம். ஆனால் அங்கே இங்கே ரெண்டு கட்டம்தான் இருக்கும், அதாவது தமிழகத்தில் வந்து ரெண்டே காலம்தான் இருக்கும், ஹெக்டேர் ஏர் ரெண்டு காலம்தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்துலேயே வெள்ளைக்காரன் ரொம்ப இது ஃப்ரெஞ்சுக்காரன், மன்னிக்கவும் ஃப்ரெஞ்சுக்காரன் மூணு காலமாக பிரித்து ஹெக்டேர் ஏர் சென்டியர் அப்படின்னு அதை மூணாக பிரித்து அந்த கதாசிர ரெக்கார்டில் பிரித்து காட்டியிருப்பாங்க. அது நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம், அதாவது சதுர மீட்டர் தான் அவங்க சென்டியர்ன்றாங்க. இப்போ பத்து சதுர மீட்டர் அப்படின்னா பத்து சென்டியர், ஆனால் அந்த சென்டியருக்கும் தனி காலம் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுற, ரெண்டே காலம் ஹெக்டேர் ஏர், ஏரில் புள்ளி வச்சு வைக்கிறாங்க, புள்ளி அஞ்சு இப்போ 1.5 அது மாதிரிலாம் வைக்கிறாங்க, புரியுதுங்களா சொல்ல வருது. அங்கே வந்து அந்த 0.5 தனி காலமில் பிரித்து வச்சுருவாங்க. ஆக ரொம்ப அக்ரஸி இருக்கும் அவங்க சர்வேல, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ரொம்ப துல்லியம், பிடிவாதமான துல்லியம் அவங்களோட நில சர்வேல. அப்படி அவர்கள் உருவாக்கியது தான் வந்து இந்த கதாசல் ரெக்கார்டு ஆவணம் விவசாயத்துக்காக. இப்போ அவங்க வந்து சண்டை போட்டோ, அவங்க வந்து இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை படையெடுத்தெல்லாம் பண்ணல, அவங்க வெள்ளைக்காரர்களோட சண்டை உச்சக்கட்டமாக போட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பாண்டிச்சேரியோட பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து பைசா கொடுத்து வாங்கினாங்க. செஞ்சு பாய் ஆளும்போது ஜாகிரா அவருக்கு கீழே அவர் தளபதியாக இருந்து ஜாகிரா இருந்து பாகூர் வாங்கினாங்க. செங்கல்பட்டில் கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க, வந்தவாசியில் கொஞ்ச நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, செஞ்சு கோட்டையில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் போர் சண்டைலாம் போட்டாலும் அவர்கள் பெரும்பாலும் அவர்களின் நிலப்பகுதிகளை தங்க நாணயங்கள் கொண்டு சக்கரா, அதாவது சக்கரா பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கோடா வந்து 3.5 கிராம் தங்கம், கிட்டத்தட்ட 25,000 பக்கோடா, 50,000 பக்கோடான்னு குடித்து தோட்டம் தோட்டமாக 1,000 ஏக்கர், 500 ஏக்கர், 300 ஏக்கர் தோட்டம் தோட்டமாக வாங்கி அதை தான் அவங்க பாண்டிச்சேரியாக உருவாக்கி அதில் தேவையான பஞ்சு தேவையானதெல்லாம் விளைய வைக்கிறது, ரைஸ் எல்லாம் விளைய வச்சு அதை பொருளாக மாற்றி ஏற்றிட்டு போகிறது ஒரு பண்டக சாலையாக தான் அந்த மாநிலம் இருந்தது அந்த பகுதி. அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண லேண்டை அப்படியே அளந்து அதை டீப்பாக சர்வே பண்ணி அதுக்கு அவர்கள் கதாஸ்டல் ரெக்கார்டு ஆவணம்னு ஒன்று உருவாக்கி வச்சாங்க. ஆக ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாண்டிச்சேரின்றது கல்கத்தா கிட்ட இருக்கிற சந்திரநாகூர் பண்டக சாலையாக இருக்கட்டும், ஏனாம் ஆந்திராநகர ஏனாம் பண்டக சாலையாக இருக்கட்டும், கேரளா இருக்கிற மாய பண்டக சாலையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி மாநில பண்டக சாலையாக இருக்கட்டும், இதெல்லாமே சேர்த்து அவங்க மொத்தமாக சர்வே பண்ணி முடித்தது 1910 1920 ஒரு 10 ஆண்டுகளில் முடிச்சிட்டாங்க அந்த ரெக்கார்டை. ஒரு சின்ன டிஸ்ட்ரிக் தானே, நாம தான் வந்து தமிழ்நாடு டு இந்தியா தான் வந்து பிரிட்டிஷ் 60 வருஷத்துக்கு சர்வே நடத்துகிறாங்க, அவங்க 10 ஆண்டுகளில் முடிச்சிட்டாங்க. அப்படி முதல் முதலில் அவர்கள் சர்வே செய்து மக்களுக்கு வெளியே வந்த ஆவணம் தான் வந்து கதாஸ்டல் ரெக்கார்டு அப்படின்னு அர்த்தம், கதாஸ்டல் ஆவணம்னு அர்த்தம். இப்போ காரைக்கால் பகுதியில் இடம் வாங்கணுன்றவங்க
பாண்டிச்சேரியில் இடம் வாங்கணுன்றவங்க கண்டிப்பாக அந்த கதாசல் ரெக்கார்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கதாசல்னால் நில சர்வே, அதாவது பயிர் சர்வே, பயிரெல்லாம் என்னென்ன விளையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சர்வே. அதற்காக அவர்கள் முதல் முதல் உருவாக்கப்பட்டது அப்படின்றது, முதல் முதல்ல அவர்கள் தயாரித்த ஆவணம் அப்படி என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆக இன்றைக்கி இது போதும். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஒரு சின்ன செல்ஃப் மார்க்கெட்டிங், நிலம் உங்கள் எதிர்காலம், இது நான் எழுதிய புத்தகம். மிக வெற்றிகரமாக அதாவது சமூக ஊடகங்கள் மூலமாகவே இந்த புத்தகம் அருமையாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. சொத்துக்களை வச்சிருக்கிறவங்க, சொத்து சிக்கலில் இருக்கிறவங்க, சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க என அனைவருக்கும் தேவையான புத்தகம். இது மட்டும் இல்லாமல் பரஞ்சோதி பாண்டியன் .in அப்படின்னு நான் பிளாக் எழுதிட்டுருக்கேன். அந்த பிளாகை நீங்கள் பார்க்கலாம். அதில் நிலம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் பேசுகிறேன், அதில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் லா ஃபர்ச்சூன் ரியாலிட்டி அண்ட் கன்சீல் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியை சுற்றியும் சென்னை நகரை சுற்றியும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆலோசனைகள், சிக்கல்கள் அனைத்தையும் நானே நேரடியாக கள ஆய்வு செய்து வந்து உங்களுக்கு அந்த சேவையை அளிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிராப்தம் ரியல்டர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஸ்கீம் பேஸில் பிளாட்டுகள் மனைகளை நான் விற்று கொண்டிருக்கின்றேன். அலுவலகம் ஸ்பென்சர் பிளாசாவில் சென்னையிலையும் கோயம்புத்தூர் கணபதியிலையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அகாடமி, பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி, தமிழகத்திலேயே நான் தான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக பாடம் நடத்துறது, சொல்லி கொடுக்கறது, ஆன்லைன் வகுப்பு நடத்துறதுக்கு அரங்க கூட்டங்கள் நடத்துறதுன்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக நிச்சயமாக வந்து நீங்கள் அந்த அகாடமியை பயன்படுத்துங்கள். முதல் அகாடமி, தமிழகத்திலே முதல் அகாடமி. இது இல்லாமல் நிலம் உங்கள் எதிர்காலம், பல மாநில கூட்டுறவு சங்கம் நடத்துவதற்குக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2000 ரூபா சதுர அடி, 2000 ரூபா போகிற இடத்துல 1000 ரூபாவில் மத்திய அரசு மாநில அரசு உதவிகளோடு எப்படி வந்து கூட்டுறவு சங்கம் மூலமாக நடுத்தர மற்றும் எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற வேலைகளையும் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நிலம் உங்கள் எதிர்காலம் மக்கள் நல அறக்கட்டளை மூலமாக நிறைய பேருக்கு இலவச ஆலோசனைகள் முகாம் நடத்தி கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் எங்களுக்கு டெலகிராம் லிங்க்கு, முகநூல் குழுவில் இருக்குது. நிறைய அதில் நிறைய தன்னார்வலோடு இணைந்து நிலம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். டபுள் டாக்குமெண்ட்டு, டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்காமல் பாதிக்கப்படாமல் சொத்து வாங்கணும் அப்படின்றது, நில மோசடிகளில் பாதிக்கப்படக்கூடாது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற நோக்கத்தில் இப்படி எழுதிட்டுருக்கோம். ஆக நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேரணுன்ட்டு எல்லா முனைகளிலும் வந்து நான் வந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கோம். இதுக்குன்னே நான் எங்களை நேர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு உங்கள் ஆதரவையும் அன்பையும் நட்பையும் தொடர்ந்து கொடுங்கள். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.